It's story time. ஒரு நாள் ராத்திரி பூரா காட்டுல தங்கி இருந்த கந்தப்பனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. காட்டூர் ஜமீன்தாரோட நிர்வாக பகுதிக்குள்ள ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கும். பகல் வேளையில கூட சூரியனோட ஒளி காட்டுக்குள்ள விழாது. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு எக்கச்சக்கமான பேரு வழி தெரியாம தடுமாறி இருக்காங்க. அப்படி போனவங்கள பல பேர் திரும்ப வரவும் இல்லை. அந்த காட்டுல இருக்கிற கொடிய மிருகங்கள் கிட்ட சிக்கி காட்டுக்குள்ளேயே இறந்தும் போயிருக்காங்க. இதனால அந்த பகுதி முழுக்க அந்த காட்டை பத்தின ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவா ஒரு பெரிய காடுன்னு இருந்துச்சுன்னா அந்த காட்டுக்குள்ள திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் இருப்பாங்க. ஆனா கொடிய மிருகங்கள் இருக்கிற இந்த காட்டுல ஒரு திருடன் கொள்ளைக்காரங்கூட கிடையாது. அந்த காட்டை பத்தி பொதுமக்கள் எல்லாரும் பயப்படுறது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சிச்சு. பொதுமக்களுக்கு அந்த காட்டு மேல இருக்கிற பயத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு ஜமீன்தார் நினைச்சாரு. அவரு தன்னோட உதவியாளர் வடிவேலை கூப்பிட்டு இந்த காட்டை பத்தி பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு. பேய் இருக்குதுங்கிறாங்க, பிசாசு இருக்குதுங்கிறாங்க, அது போக 30 வருஷமா 30 அடி நீளத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கிறதா வேற பேசிக்கிறாங்க அப்படின்னு உதவியாளர் சொன்னதும் ஜமீன்தார் அவரை முறைச்சாரு. இந்த காட்டு மேல பொதுமக்களுக்கு இருக்கிற பயத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலான்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றீங்க. அவங்க பயத்தை போக்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல யோசனையோட வாங்க அப்படின்னு சொன்னாரு. உதவியாளர் உடனே சொன்னாரு, அது பயங்கரமான காடுங்கிறதுனால தான் எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த காட்டுல கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு நாள் ராத்திரி பூரா தங்கிட்டு வர்றவங்களுக்கு நாம நல்ல பரிசு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடலாம். நம்ம அறிவிப்பை கேட்டு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது அந்த காட்டுல ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா பொதுமக்களுக்கு அந்த காட்டு மேல இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. ஜமீன்தாருக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தோணுச்சு. உடனே தன்னோட ஜமீன் முழுக்க இந்த அறிவிப்பை வெளியிட செஞ்சாரு. அந்த காட்டூர் பகுதியில ஒரு கூலி தொழிலாளி இருந்தாரு. அவரு பேரு கந்தப்பன். அவரு யாரோட வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. இயல்பிலேயே ரொம்ப பயந்த சுபாவத்தோட இருக்கிற ஒரு ஆளு. அவரு யாருன்னு அந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் தெரியாமத்தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன நாய்க்குட்டிய பார்த்து பயந்து அவரு ஊர் முழுக்க ஓடினதுனால அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அவரை நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுலேந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அவரை சூரப்புலி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தார் வெளியிட்டு இருந்த அறிவிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் கூட ஜமீன்தார்கிட்ட பரிசு வாங்கலாம் அப்படிங்கிற ஆசையில காட்டுக்குள்ள தங்கறதுக்காக போனாங்க. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டா வழி தெரியாம போயிடும் அப்படின்னு பயந்து காட்டோட எல்லை பகுதியிலேயே தங்கறதுக்கு முடிவு பண்ணாங்க. அப்படி தங்கறதுக்காக தைரியமா போனவங்களால கூட ரொம்ப நேரத்துக்கு அந்த காட்டுக்குள்ள தங்க முடியல. இருட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்க ரொம்ப பயந்து போய் பரிசே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுத்து திரும்பவும் ஊருக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. இதனால பொதுமக்களுக்கும் அந்த காட்ட பத்தின பயம் குறையவே இல்லை. ஜமீன்தார் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது நம்ம சூரப்புலி கந்தப்பனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஊரே பரபரப்பாற மாதிரி கந்தப்பன் ஒரு செயலை செஞ்சாரு. ஒரு நாள் ராத்திரி பூரா அந்த காட்டுல தங்கி இருந்துட்டு காலையில அவர் காட்டிலேருந்து வெளியே வர்றத அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. சூரப்புலி கந்தப்பன்
அந்த காட்டுல ராத்திரி பூரா தங்கி இருந்துட்டு காலையில காட்டை விட்டு வெளியே வந்தாரு அப்படிங்கிற செய்தி அந்த பகுதி முழுக்க தலைப்பு செய்தியாவே ஆயிடுச்சு. ஜமீன்தாரோட உதவியாளருக்கும் அந்த செய்தி வந்து சேர்ந்துச்சு. அவரு உடனடியா அந்த செய்திய ஜமீன்தார்கிட்ட சொன்னாரு. நாம அறிவிப்பை வெளியிட்ட அப்புறம் தைரியமா இவருதான் காட்டுக்குள்ள போய் ஒரு நாள் ராத்திரி பூரா தங்கி இருந்துட்டு வந்திருக்கிறாரு. அதனால அடுத்து வர்ற ஊர் பொதுக்கூட்டத்துல நாம சூரப்புலி கந்தப்பனுக்கு கண்டிப்பா பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஜமீன்தார் சொன்னாரு. எதுக்கும் மக்கள்லாம் பேசிக்கிற மாதிரி நிஜமாவே சூரப்புலி கந்தப்பன் ஒரு நாள் ராத்திரி பூரா காட்டுக்குள்ள இருந்துட்டு வந்திருக்காராங்கிறத முதல்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வேற உதவியாளர்கிட்ட அவரு சொன்னாரு. இத பத்தி விசாரிக்கிறதுக்காக ஜமீன்தாரோட உதவியாளர் கந்தப்பனோட வீட்டுக்கு வந்தாரு. அவரு வந்த நேரம் வீட்டுல கந்தப்பன் இல்ல, கந்தப்பனோட மனைவி மட்டும்தான் சமையல் வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தாரோட உதவியாளர் அவங்க கிட்ட தான் வந்த விஷயத்த சொன்னாரு. ஒரு நாள் ராத்திரி பூரா காட்டுல தைரியமா தங்குறவங்களுக்கு ஜமீன்தார் ஒரு பெரிய பரிசு கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாரு. அப்படி அறிவிச்ச அப்புறம் கூட யாரும் தைரியமா காட்டுக்குள்ள போய் ராத்திரி பூரா தங்கினதே இல்ல. முதல் முதலா சூரப்புலி கந்தப்பன் தான் காட்டுக்குள்ள போய் தங்கிட்டு வந்திருக்காருங்கிறதுனால ஜமீன்தார் அவருக்கு பரிசு கொடுக்க முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு உதவியாளர் சொன்னாரு. அதுக்கு கந்தப்பனோட மனைவி சொன்னாங்க, ஜமீன்தார் ஏதாவது பரிசு கொடுக்கறதா இருந்தா அந்த பரிச அவரு எனக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா காலையிலேந்து கூலி வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வராம கந்தப்பன் முழுக்க குடிச்சிட்டு வந்தாரு. நான் தான் அவர்கிட்ட சம்பாதிச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வராம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி அடிச்சேன். அதனால எனக்கு பயந்துகிட்டு தான் ராத்திரி பூரா காட்டுல ஒளிஞ்சிருந்துட்டு இப்ப காலையில வீட்டுக்கு வந்துட்டு கூலி வேலை செய்யறதுக்காக போயிருக்கிறாரு. இத உங்க ஜமீன்தார்கிட்ட சொல்லி அவரு காட்டுல போய் தங்கி இருந்ததுக்கு காரணமான எனக்குத்தான் அந்த பரிச கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உதவியாளர் வந்து சொன்னதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு சிரிப்பா அடக்க முடியல. அவங்க சொல்றதும் சரிதான், சூரப்புலி கந்தப்பன் ஒரு நாள் ராத்திரி பூரா காட்டுல போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்ததுக்கு காரணம் இவங்க தாங்கறதுனால அந்த பரிச நாம இவங்களுக்கே கொடுப்போம். நாம வெளியிட்ட அறிவிப்ப கொஞ்சம் திருத்தம் செஞ்சு மனைவிக்கு பயந்துகிட்டு காட்டுல போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் பரிசு பெற தகுதி உண்டு அப்படின்னு சேர்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அறிவிப்புல இந்த திருத்தத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிஜமாவே காட்டுல போய் தங்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.